நாகை மாவட்டத்தில் குறுவை நெல் அறுவடை மும்முரமாக நடைபெற்று வரும் நிலையில் அங்கு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் திறக்கப்படாததால் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாகை சுற்றுவட்டார பகுதிகளான திருமருகல் மயிலாடுதுறை சீர்காழி கொள்ளிடம் பகுதிகளில் சுமார் மூன்று லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது கடந்த சில வாரங்களாக பெய்த மழையால் அறுவடை பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது இயந்திரங்கள் மூலம் அறுவடை மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஆகூர் அருகே உள்ள தலைச்சங்காடு பகுதியில் உள்ள அரசு நெல் கொள்முதல் நிலையம் திறக்கப்படாததால் இடைத்தரகர்களிடம் குறைந்த விலைக்கு நெல் மூட்டைகளை விற்பனை செய்யும் நெருக்கடிக்கு விவசாயிகள் ஆளாகியுள்ளனர் இதனால் இனியும் தாமதிக்காமல் நெல் கொள்முதல் நிலையத்தை விரைந்து திறக்க அரசுக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்